பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இனிமேலும் இவளோட நாடகத்தை நம்பி ஏமாறாதீங்க மேடம். இவ ஒரு நம்பிக்கை துரோகிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லா குழப்பத்துக்கும் இவதான் காரணம். இன்னைக்கு நான் சொன்னது இவளை பத்தின கொஞ்சம் விஷயங்கள் மட்டும்தான். என்ன திமிர் இருக்கும் அவளுக்கு? இஷ்டத்துக்கு என் வீட்டுல இருக்கிறவங்க மேல பழி போட பாக்குறேன். அதுவும் என் அக்காவை என்ன கொல்ல பாக்குறாங்கன்னு நாக்கு குசாம போய் சொல்றேன். என்ன பொண்ணு அவன்! ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? என்ன நல்ல முதல் டிராமா பண்ணி என்ன ஏமாத்தலாம் வந்தியா? நான் எதையும் நம்ப தயாரா இல்ல. போ முதல்ல இங்கிறது. சொல்லிக்கிட்டே இருக்க அர்ஜுன் பிளீஸ். இத்தனை நாளா நீங்க மட்டும் தான் பேசிட்டு இருந்தீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட நீங்க கேட்க தயாராவே இருந்தது இல்ல. ஆனா பிளீஸ், இன்னைக்கு ஒரே ஒரு நாளாவது நான் சொல்றத கொஞ்சமாவது காது கொடுத்து கேளு. இத்தனை நாள் வரைக்கும் உனக்கு என் மேல இருக்கிற கோபம் குறைஞ்சிரும். இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்குவ. நாம சந்தோஷமா வாழ்வோம்னு எனக்குள்ள ஆசைகளும் கனவுகளும் இருந்துச்சு. ஆனா அதே இப்போ நீ உன் அக்கா துர்கா சொன்னான்னு உன்னை நான் கொலை பண்ண பார்த்தேன்னு எப்போ நீ சந்தேகப்பட்டியோ அப்பவே தெரிஞ்சிருச்சு நீ என்ன மனநிலையில இருக்கேன்னு. நான் தான் முட்டாள்தனமா எல்லாம் மாறிடும்னு கனவு கண்டுட்டு இருந்திருக்கேன். நீ அர்ஜுன், நமக்குள்ள ஏற்பட்ட இந்த இடைப்பட்ட பிரிவு இருக்குல்ல, அத கொஞ்ச நேரம் மறந்துட்டு அந்த சண்டைக்கெல்லாம் முன்னாடி நம்ம எப்படி எல்லாம் பழகணும், ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளவு நம்பணும்னு ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. உன்னை நான் கொலை பண்ண பாத்திருப்பேன்னு நீ நம்புறியா? உங்க அம்மா கிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக நான் உன் உயிரோட விளையாடுவேன்னு நீ நினைக்கிறியா அர்ஜுன்? இத்தனை நாளா நான் உன்கிட்ட இருக்கிற பணத்துக்காக தான் ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் என்னென்னவோ தப்பு செஞ்சிருக்கேன்னு என் மேல சந்தேகப்பட்டு பழி சொன்னீங்க. ஏன் எப்படி எப்படியோ அசிங்கப்படுத்தினீங்க. அந்த ஒரு பெயின்ல இருந்தே நான் வெளியே வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். காரணம் நீயும் என்ன புரிஞ்சுக்கலங்கிறது மட்டும்தான். அப்படி இருக்கும் போது மேலும் மேலும் என்ன காயப்படுத்துற மாதிரி திரும்பவும் என் மேல பழிய போட்டா நான் எப்படி தாங்குவேன்னு நினைக்கிறேன். நானும் மனுஷி தானே அர்ஜுன், எனக்கும் வலிக்கும். ஏ அர்ஜுன், நீ என் மேல என்ன கோபத்துல இருக்கேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ மறந்திருக்க மாட்ட. இருந்தாலும் நானே சொல்றேன், உன்னோட வீடியோவை நான் தான் நெட்ல விட்டேன்னு தானே உனக்கு என் மேல கோபம். அந்த வீடியோல நீ லேடிஸ் பாத்ரூம்குள்ள தெரியாம தான் போன. நீ தப்பு பண்ணலன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனா அந்த வீடியோவை இப்ப பாக்குறவங்க எல்லாருமே நீ உண்மையாவே தப்பு பண்ணதா நினைச்சு உன்னை தப்பானவன்னு சொல்லும் போது உனக்கே கஷ்டமா இருக்குல்ல, வலிக்குதுல்ல? அதே மாதிரி தானே அர்ஜுன் எனக்கும் வலிக்கும். நான் தப்பே பண்ணலன்னு சொல்றேன், அதை யாருமே நம்பாம எல்லாருமா சேர்ந்து என் மேல பழி சொன்னா எனக்கும் அப்படிதான் இருக்குங்கறத ஏன் நீ அர்ஜுன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? வாழ்க்கையிலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னு தெரியுமா? நாம நேசிக்கிறவங்களும் நம்மள நேசிக்கிறவங்களுமே நம்மள நம்பாம சந்தேகப்படுறதுதான். அந்த வலியதான் நான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன். உன் அக்கா தான் உன்னை கொல்ல பார்த்தாங்கன்னு நான் உண்மைய சொல்றேன், அத உன்னால நம்பவே முடியல. ஆனா உன்கிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக நான் உன்ன கொல்ல பார்த்தேன்னு அவ சொன்னதும் உடனே நீ நம்பிட்டியே, ஏன் அர்ஜுன் அப்படி? அது அவ மேல இருக்கிற நம்பிக்கையினால இல்ல, ஏன் மேல உனக்கு இருக்கிற கோபமும் வெறுப்பும் தான் அதுக்கு காரணம். அதனாலதான் நான் சொல்ற உண்மைய கூட உன்னால ஏத்துக்கவே முடியல. இதுவே நமக்குள்ள எந்த சண்டையும் வராம இருந்திருந்தா நம்ம பழைய மாதிரி ஒன்னா இருந்திருந்தோம்னா
இந்நேரம் நான் சொன்னதை நீ நம்பிருப்பல்ல, அதை உன்னால மறுக்கவே முடியாது. நாம ஒருத்தர் மேல கோபமா இருக்கோங்கிறதுனால அவங்க மேலதான் தப்பு இருக்கும்னு அர்த்தம் இல்ல அர்ஜுன். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. உன் கூட ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிச்ச நாள்ல இருந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து மருமகளா இருக்கிற இந்த நாள் வரைக்கும் நான் ஒவ்வொரு நாளும் நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா உனக்கு அதெல்லாம் புரியவே மாட்டேங்குதே. காரணம் என் மேலதான் நீ கோபமா இருக்கியே. இத பாரு அர்ஜுன், இப்ப கூட உனக்கு நான் பேசுறதெல்லாம் புரிஞ்சுதா? நீ இதெல்லாம் நம்புறியான்லாம் எனக்கு தெரியல. உன்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். ஆனா சத்தியமா சொல்றேன், உன் அக்கா தான் இத பண்ணா. அத நம்பறதும் நம்பாததும் உன் விருப்பம். ஆனா பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துருச்சு, சந்தேகமும் வந்துருச்சு. அப்போ அந்த சந்தேகத்துக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும்ல. உன் அக்கா இத பண்ணலன்னு நீ எந்த அளவுக்கு நம்புறியோ, கான்பிடண்டா இருக்கியோ, அதே கான்பிடன்ஸோட நானும் சொல்றேன், உன் அக்கா தான் உன்னை கடத்தினா, கொலை பண்ணவும் பார்த்தா. நான் அதை முழுசா நம்புறேன்.